வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினியூட் கிரீன். கரகாட்டக்காரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதற்கு அந்த படத்தின் மூலம் அறிமுகமாகி நடித்த அழகு தேவதை கனகாவும் ஒரு காரணம். புகழ்பெற்ற கதாநாயகி தேவிகாவின் அன்பு மகள். கரகாட்டக்காரன் வெற்றிக்கு பின் அதிக படங்களில் தொடர்ந்து நடித்தார். பெரிய ஹீரோக்களில் படங்களில் இவர்தான் ஹீரோயின். அழகான தோற்றம், அம்மாவை போல் அசத்தும் நடிப்பு, அம்மா இருந்தவரை எந்த கவலையும் இல்லை இவருக்கு. அப்பா இல்லாததால் அதிக செல்லமாக வளர்ந்தவர். அப்பா என்றோ ஓடி போய்விட்டார். ஒரு நாள் பொத்தி பொத்தி பாதுகாத்த தேவிகா இறந்து விட்டார். கனகா தனியாக தவித்து போனார். ஓடி போன அப்பா தேவதாஸ் மீண்டும் தேடி வந்தார். சொத்துக்கள் மீது அவருக்கு ஒரு கண். கனகாவை டார்ச்சர் செய்ய ஆரம்பித்தார். குடித்துவிட்டு வந்து வீட்டு முன்னால் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். கனகாவுக்கு கடும் மன உளைச்சல். மெல்ல நடிப்புக்கு குட் பை சொன்னார் கனகா. தனி வீடு, வேலைக்கார பெண் என்று பாதுகாப்புடன் முடங்கி போனார் அந்த அழகு தேவதை. ஆனாலும் அந்த அப்பா தொடர்ந்து கேன்சர் என்றும் மென்டல் என்றும் செய்திகளை வெளியே பரப்பினார். அதற்கு கனகா, இந்த வதந்திகளை என் தந்தை என்று கூறிக்கொள்ளும் தேவதாஸ் தான் பரப்பி வருகிறார். இதையே சாக்காக வைத்து என்னை சந்தித்து பேசி மறுபடியும் என் சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறார். இல்லையென்றால் ஆலப்புழாவில் நான் சிகிச்சை பெற்று வருகிறேன் என்று செய்தி வெளியாகியுள்ள நிலையில் என்னை தேடி சரியாக சென்னையில் நான் இருப்பதை எப்படி அவரால் அறிந்து கொள்ள முடிகிறது? என்னை தேடி ஆலப்புழாவுக்கும் போகாமல் மிக சரியாக சென்னையில் உள்ள என் வீட்டுக்கு எப்படி வருகிறார்? அவரை என் வீட்டுக்குள் வர நான் அனுமதிக்க மாட்டேன். என் அம்மாவிற்கு ஒரு நாளும் அவர் நல்ல கணவனாக நடந்து கொண்டதே இல்லை. எனக்கும் ஒரு நல்ல தந்தையாக என்னாலும் அவர் நடந்து கொண்டதே இல்லை. அவர் ஒரு பணப்பேய். அவரால் தான் எனக்கு ஆண்களை பிடிக்காமல் போய்விட்டது. அதனால்தான் நான் திருமணமே வேண்டாம் என்று முடிவெடுத்து தனிமையில் வசித்து வருகிறேன். எனது தனிமையை தவிப்பதற்காக வீட்டில் 35 பூனைகளை வளர்க்கிறேன். நாய், கோழி இவற்றுடன் தான் நான் வசித்து வருகிறேன். மனிதர்களை விட இவைகள் என் மேல் அளவு கடந்த பாசமாக உள்ளது. என் தேவைகளை கவனித்து கொள்ள என் வேலைக்காரி மட்டுமே உடன் இருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் எனக்கு தந்தை என்று கூறி வரும் தேவதாசை என் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன். என் அம்மாவிற்கு அவர் செய்த துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதே மாதிரி சில நடிகர் நடிகைகளிடம் பேச முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் என்னிடம் பேச விரும்பவில்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வாசலில் வந்து நின்ற தேவதாசை துரத்தி விட்டேன். இப்படி பத்திரிகையாளர்கள் முன்பு பேட்டியளித்தார் கனகா. இப்போது அவர் அப்பா கொஞ்ச நாட்களாக காணவில்லை. ஆனாலும் பயந்தே வாழ்ந்து வருகிறார் அந்த அழகு தேவதை கனகா. மேலும் இது போல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.